இது மகிமை நேரம். கிறிஸ்துக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிமை நேரத்தில் இன்றும் நாம் ஒரு சில வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாம் இந்த வேளையிலே கடந்து வந்திருக்கிறோம். இப்போ நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு வார்த்தையின் வல்லமை. நம்முடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து பார்ப்போம். இப்போ நாம் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு சொன்னால் நம்முடைய நாவின் அதிகாரம் இருக்குது. இப்போ நம்முடைய சரீரத்தில் ஒரே ஒரு கருவி இருக்குன்னா அது நாவு தான், வாய். இப்போ நம்ம வேதாகமத்தில் பார்த்தோம்னு சொன்னாலும் வாயையும் நாவையும் குறித்து அதிகமான வசனங்களை நம்ம தியானிக்கலாம். ஏன்னா வாயின் வார்த்தைகளில் தான் நம்முடைய வாழ்க்கையை அடங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். நீதிமொழிகள் 21:23 வசனத்தை பாருங்கள். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நம்முடைய வாயையும் நாவையும் நம்ம காத்தோம் அப்படின்னு சொன்னால், நல்ல வழியில் காத்தோம்னு சொன்னால், நம்ம வந்து ஆத்துமாவை நம்ம காக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அதில் தெளிவாக அறிஞ்சுக்கிடலாம். நம்முடைய சரீரம் நன்றாக இருப்பதற்கு சரியான உணவை நாம் வந்து தெரிந்தெடுத்து சாப்பிட்றோம் இல்லையா. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நாமளும் சரியான வார்த்தைகளை நம்முடைய வாயினால் பேசணும், தெரிந்தெடுத்து பேசணும் அப்படிங்கிறத நாம் இதில் தெளிவாக புரிஞ்சுக்கிடலாம். இப்போ நீதிமொழிகள் 4:24 வசனத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. பாருங்கள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற தாறுமாறான வார்த்தைகளை நம்மளை விட்டு அகற்றி நம்முடைய உதடுகளின் மாறுபாட்டை நம்மளை விட்டு அகற்றணும் அப்படிங்கிறத அதில் தெளிவாக தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ நாம் வந்து நம்முடைய இப்போ வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நமக்கு வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால், நாம் எப்போமோ அந்த வார்த்தைகளை பேசினது தான். இப்போ வார்த்தை அப்படிங்கிறத ஒரு விதைக்கு நாம் ஒப்பிடலாம். நாம் என்ன விதையை விதைக்கிறோமோ, என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமோ, அந்த விதை தான், அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கனியை கொடுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. இப்போ நாம் வந்து ஒரு அத்தி விதையை போட்டிருக்கோன்னு வச்சுக்கிடுங்களேன், நாம் வந்து ஒரு ஒலிவ பழத்தை அதில் எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. அதே போல தான் நாம் என்ன விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன விதமாக பேசுகிறோமோ அந்த வார்த்தைகளின் படி தான் நம்முடைய வாழ்க்கையும் அமையும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். நீதிமொழிகள் 18:7 வசனத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், 18:7 வசனத்தில், மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. மூடனுடைய வாய் வந்து அவனுக்கு கேடாக இருக்குது, அவனுடைய வார்த்தைகள் வந்து அவனுக்கு கண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு. மூடன் அப்படின்னா இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாம் வந்து மற்றவர்களை குறைப்படுத்தி பேசுறது, குற்றப்படுத்தி பேசுறது, அந்த மாதிரி குற்றப்படுத்தி பேசும்போது அது வந்து ஒரு மூடனுடைய பேச்சாக தான் அமையுது. ஏன்னா அவன் குற்றப்படுத்தி மற்றவங்களை எப்படி குற்றப்படுத்தி பேசணும், அதே குற்றத்தை தான் நம்மளும் நம்மளையும் சார்ந்து வரோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த 5 மீன் 2 அப்பம் அந்த அற்புதத்தை நாம் பார்த்தோம்னு சொன்னால், பிலிப்பு வந்து 200 காசு இருக்குது, அதில் நாம் வந்து அப்பம் வாங்கினாலும் இவ்வளோ பேர்த்துக்கு காணாத அப்படின்ட்டு சொல்கிறான். அந்திரையா வந்து சொல்கிறான், ஒரு சிறுவன்கிட்ட 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அதே இயேசு வந்து என்ன செய்கிறாரு, அதை சோஸ்திரத்தோடு ஜெபம் பண்ணி 5000 புருஷர்களுக்கும் போஷித்ததை நாம் பார்க்குறோம். அப்போ அவர் வந்து சோஸ்திரத்தோடு நாம் வந்து நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாருங்கள், 1 பேதுரு 3:10 எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் வாயை நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. பாருங்கள், ஜீவனை நாம் விரும்பி நல்லத நாட்களை நாம் வாழ்க்கையில் காணணும் அப்படின்னு சொன்னால், பொல்லாப்புக்கு தன் நம்முடைய வாயை விளக்கணும். பொல்லாப்புக்கு விலக்கி நாம் வந்து நம்முடைய வாழ்க்கை வந்து மரணமாக ஜீவனாக அப்படிங்கிறதையும் நாம் அது மூலமாக தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ பாருங்கள், யாக்கோபு 3:4-5 இந்த வசனங்களை நாம் தியானித்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பெரிய கப்பல், அந்த கப்பலையும் ஒரு திசை திருப்புறதுக்கு எவ்வளவு காத்தடித்தாலும், எவ்வளவு புயல் அடித்தாலும், எவ்வளவு அலை அடித்தாலும், அந்த கப்பலை அந்த ஓட்டுறவங்க தீர்மானித்த இடத்துக்கு கொண்டு போகிறது ஒரே ஒரு சிறு சுக்கான் தான். அதே போல தான் நம்ம இவ்வளோ பெரிய உடம்பு, இவ்வளோ பெரிய நம்முடைய வாழ்க்கையை நம்ம நினச்ச மாதிரி நல்ல வாழ்க்கையில் கொண்டு போகணுமா, தீய வாழ்க்கையில் கொண்டு போகணுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது ஒரு சிறு நாவு, நம்முடைய சிறு நாவு தான். அந்த நாவை நம்ம நல்ல விதமாக பயன்படுத்தும் போது அது நல்ல வழியில் போய் நம்முடைய வாழ்க்கையும் நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெளிவாக
தெரிஞ்சுக்கிடலாம். அதனால் நம்முடைய நாவின் அதிகாரம் இப்போ நம்மளுக்கு தந்திருக்கிறார். அப்போ அந்த நாவின் அதிகாரத்தை நாம் என்ன விதமாக பயன்படுத்தணும்? இப்போ நல்லது நாம் சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா இருதயத்தின் நினைவினால் தான் வாய் பேசும். அப்போ நல்லவங்க நல்ல வார்த்தை, நல்ல சிந்தனையோடு இருக்கிறவங்க நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க, கெட்ட சிந்தனைகளோடு இருக்கிறவங்க கெட்ட சிந்தனைகளை பேசுவாங்க. அப்போ நல்ல சிந்தனை நம்ம மனசில் வரும்போது, தேவனை நாம் மனசில் பிடிச்சி வச்சிருக்கும்போது நம்மளுக்கு எப்போதும் நல்ல சிந்தனை தான் வரும். அப்போ நல்ல சிந்தனையோடு இருக்கும்போது மேன்மையானவைகளை தான் நாம் பேசுவோம். அந்த மேன்மையானவைகளை பேசும்போது நாம் மற்றவங்களுக்கு நன்மைகளை மட்டும்தான் செய்வோம். மற்றவங்களுக்கு நாம் நன்மைகளை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மை தான் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிடலாம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜபம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒரு சில வசனங்களை தியானிக்கும்படியான ஒரு சில ஐக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்த தேவுக்காய் கூடான கோடி சோசனை ஏறெடுக்கிற தகப்பனே, ஆண்டவரே எங்களுடைய வார்த்தையின் வல்லமை அப்படிங்கிற தலைப்பில் நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. எங்களுடைய வார்த்தை எவ்வளவுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதே ஆண்டவரே ஒரு சிறு இதாட்டு ஆண்டவரை தெரிந்து கொண்டோம் தகப்பனே. அது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு இன்னும் பிரயோஜனமுள்ளதாக காணப்படுகிற பச்சைங்கப்பா, இதுவரைக்கும் எங்களுடைய வார்த்தைகள் தவறானதாகவோ கேடானதாகவோ இருந்ததானால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை அதை போலவே இருந்திருக்கும் ஆண்டவரே. ஆனால் இந்த வேளையில் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரை புதிதாக ஆண்டவரை நல்ல வார்த்தைகளாக மாற்றிக்கொள்ளவும் எங்களுடைய வாழ்க்கையும் அதே போல செழித்து ஓங்கவும் நீர் தயவு புரிவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிற தகப்பன், இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுடைய எங்களிடத்தில் பேசின தயவுக்காய் கோடான கோடி சோசனை ஏறெடுக்கிற தகப்பனையும் ஏற்றுவெள்ளும் ஆண்டவர் நல்ல விதமான வார்த்தைகளை நாங்கள் பேசவும் எங்களுடைய மனதிலே நல்ல சிந்தனைகளை தோன்றவும் நல்லதே பேசவும் நல்லதே செய்யவும் நல்லதே நடக்கவும் கிருபை தாருங்கப்பா. கேட்டுக்கொண்ட அனைத்தையுமே இயேசு கிறிஸ்து நாமத்தாலே செய்துதர போகிற தயவுக்காய் கோடான கோடி சுவஸ்தோடு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொண்டு ஜபத்தை ஏறெடுக்கிறப்பா கிருபையாருங்க. இயேசு கிறிஸ்து ஜபங்களும் நல்ல பிதாவே. ஆமென்.